வணக்கம் நண்பர்களே, இந்த பாடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். தரவினங்கள், மாறிகள், கோவைகள், இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு அடிப்படை C++ ப்ரோக்ராமே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். இந்த பகுதி புரியலைன்னா நமக்கு வந்து ஒரு C++ ப்ரோக்ராமே புரியாது. C++ங்கிறதுல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே நமக்கு புரியாது. அப்படி ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த தரவினங்கள் அப்படிங்கிறது. தரவினங்கள், மாறிகள், கோவைகள் அப்படிங்கிறது. இந்த தரவினங்கள்னா என்ன, மாறிகள்னா என்ன, கோவைகள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போம். உங்கள் நண்பர் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு பாட்டு கொடுக்குறாரு, ஒரு ஒரு சினிமா பாட்டோ இல்லை ஏதோ ஒரு பாட்டை கொடுத்து, இந்த பாட்டை வந்து உங்களோட மொபைலில் பதிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கணிப்பொறியில் லேப்டாப்பில் பதிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போ முதல்ல நமக்கு தேவையானது அந்த கணிப்பொறியில் சேமிப்பகம், மெமரி. மெமரி வேணும். இப்போ அந்த பாட்டு வந்து ஒரு 5 MB இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த 5 MB இருந்துச்சுன்னா 5 MB சேமிப்பாக நமக்கு வேணும். அப்போ நம்ம முதல்ல கேட்க வேண்டியது இந்த பாட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ கணிப்பொறியில் போய் எதை வந்து நீங்கள் சேமித்தாலும், ஒரு வீடியோ உங்ககிட்ட கொடுக்குறாரு, இந்த வீடியோவை பதிஞ்சு வச்சுக்கோங்கன்னு. அப்போ அந்த வீடியோவோட சைஸ் என்ன, இப்போ அந்த வீடியோவோட சைஸ் வந்து ஒரு 800 MB இருக்குன்னு வச்சுக்கிடும். அப்போ அந்த 800 MB சேமிப்பு இடம், சேமிப்பகம், மெமரி வந்து உங்கள் கணிப்பொறியில் தேவை. இதை மறந்துடக்கூடாது. எதை கொண்டு போய் கணிப்பொறியில் வச்சாலும் அதுக்கான மெமரி நமக்கு வேணும். நமக்கு தெரியும், நம்ம மெமரி கார்டெல்லாம் கடையில் போய் நமக்கு வாங்க தெரியும். அப்போ மெமரி, ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே விலை பணத்தோட தொடர்புடையது. அப்போ எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக, எவ்வளோ திறமையாக நீங்கள் வந்து மெமரியை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பணம் மிச்சமாகும். அப்போ அந்த இடத்துல மெமரியை ரொம்ப பார்த்து பார்த்து பயன்படுத்தணும். ஏன் மெமரியை பார்த்து பார்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல, இப்போ மனித மூளைக்கும் மனிதனுக்கும் கணினிக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடு, மனிதனுடைய மெமரி வந்து அன்லிமிட்டட் மெமரி. இவ்வளோதான் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லாமல் எவ்வளோ வேணாலும் சேமித்து வைக்கலாம் மனிதனுடைய மெமரியில். ஆனால் கணினியோட மெமரி வந்து அன்லிமிட்டட் மெமரி கிடையாது. அது வந்து வரையறைக்கு உட்பட்டது. வரையறைக்கு உட்பட்டதுன்னா அதை வந்து நீங்கள் வரையறுக்க முடியும். என்னோட கம்ப்யூட்டரில் 500 GB சேமிக்க முடியும், இல்லை என்னோட கம்ப்யூட்டரில் வந்து 1000 GB சேமிக்க முடியும், 1 TB சேமிக்க முடியும். இப்படி வரையறைக்கு உட்பட்டது. எது ஒன்று வரையறைக்கு உட்பட்டதோ அதை நம்ம வந்து கவனமாக செலவு பண்ணணும். இப்போ வரையறைக்கு உட்பட்டது, இப்போ ஒரு ஊரில் தண்ணி கஷ்டம் இருக்குன்னா தண்ணியை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஒரு ஊரில் வந்து கரண்ட்டு EB பவர் சப்ளை வந்து கஷ்டமாக இருக்குன்னா அதை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு வரையறைக்கு உட்பட்டது மெமரி. அப்போ நம்ம அதை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். அப்போ ப்ரோக்ராமராக மாறும்போது நம்ம கணிப்பொறியுடைய மெமரியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம், நிறைய புது புது ப்ராஜெக்ட் பண்ணுவோம், திட்ட பணிகள் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணுவோம். அப்போ நம்ம பார்த்து பார்த்து மெமரியை, நினைவிடத்தை நம்ம வந்து பார்த்து பார்த்து பயன்படுத்தணும். இப்போ பார்த்து பார்த்து பயன்படுத்தும் போது நம்ம அப்போ என்ன பண்ணணும், நினைவகம், நினைவிடம் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா இதை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய வீட்டு முகவரி, இப்போ நான் முகவரியை போய் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கிடுவோம். என்னோட வீட்டு எண் அப்படின்னு சொல்ல போகிறேன். வீடு நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு மாறி, இப்போ வீட்டு எண், என்னுடைய வீட்டு எண், இதை தான் தமிழில் எழுதுறேன்னு வச்சுக்கிடுவோமே. வீட்டு எண் அப்படின்னு போட்டு 3 அப்படின்னு போட்டுருவோம். வீட்டு எண் 3, ஏதோ ஒரு திருவள்ளுவர் நகர் ஏதோ ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், சேலம் அப்படின்னு போடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேலம், இப்போ ஏதோ ஒரு பின்கோடு 6004 2 3 இப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். சேலம்னு போட்டு ஒரு பின்கோடு நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். இந்த கண்டென்ட், இந்த கருத்தை கொண்டு போய் நான் கணிப்பொறியில் போய் சேமிக்கணும். அப்போ கணிப்பொறியில் சேமிக்கும் போது நமக்கு தெரியும், கணிப்பொறியில் அதாவது கணினி மொழிகளில், C++ மாதிரியான மொழிகளில் சேமிக்கணும்னா இந்த மாதிரியான ஸ்பேஸ், இடைவெளி எங்கேயுமே விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு மாறிக்கு எப்படி பெயர் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நான் வீட்டு எண்ங்கிறத எப்படி எழுதணும்னா, ஒன்று இப்படி எழுதலாம், அப்படி இல்லைன்னா வீட்டு இடமே விடாமல் எண் அப்படின்னு எழுதலாம். இங்கே நான் வந்து கோலன் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம், தமிழில் எழுதும்போது செமிகோலன் வைக்கலாம், கோடு போடலாம். இங்கே அதுக்கு பதிலாக தான் சமக்குறியீடு, இந்த சமக்குறியீடு தான் மதிப்பு இருத்து. அப்போ வீட்டு எண் 3 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ வீட்டு எண் 3 எழுதி ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக செமிகோலன், இல்லை இது இன்னும் முடியல அப்படின்னா இப்படி ஒரு கமா. அடுத்து திருவள்ளுவர் நகர்னா திருவள்ளுவர் நகர். இப்போ வந்து ஊர் பெயர், இப்போ வந்து நகர் அப்படின்னு எழுதி ஒரு சமக்குறியீடு மதிப்பு இருத்து செயலி ஒன்று பயன்படுத்தி திருவள்ளுவர் நகர், திருவள்ளுவர் நகர்ங்கிறது ஒரு பெயருங்கிறதுனால அதை இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுத்து ஒரு செமிகோலன். இப்போ இது ரெண்டும் இதில் இங்கே ஒரு செமிகோலன். அடுத்த வரியில் இப்படி தான் நான் எழுதணும். அப்போ இப்படி எழுதும்போது இந்த 3ங்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் ஒதுக்கணும்,
இந்த திருவள்ளுவர் நகருங்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் ஒதுக்கணும் அப்படிங்கிறது கணிப்பொறிக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தான் தெரியும் வீட்டு என்னன்னா மூணுன்னு இருக்கும், ஒருத்தர் அவரோட மார்க்கை சொல்றாரு அப்படின்னா அந்த மார்க் வந்து கண்டிப்பா மூணு டிஜிட்ல 200 க்கோ 200 க்கோ தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது அப்படிங்கறதுலாம் நமக்கு தான் தெரியும். அப்போ மார்க்னா மூணு டிஜிட்டு, இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு அலைபேசி மொபைல் நம்பர் சொல்றாரு அப்படின்னா அது வந்து 10 இலக்கம் இருக்கும், மார்க்னா 3 இலக்கம் இருக்கும், வீட்டு நம்பர்னா 1 இலக்கமோ 2 இலக்கமோ இருக்கும் அப்படிங்கிற விவரம்லாம் யாருக்கு தெரியும்? கணிப்பொறிக்கு தெரியாது, கணிப்பொறியை பயன்படுத்துற நமக்கு தான் தெரியும். அப்போ கணிப்பொறி என்ன பண்ணுவோம்னா, நீங்க மார்க்னு கொடுத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு இதில் காமிக்கிறேன், இப்போ நம்ம இதுலயே போயிட்டு பார்ப்போம். இப்போ மார்க்னு கொடுத்தா கணிப்பொறி என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு எடுத்துக்காட்டா பார்ப்போம். இப்போ மார்க் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கணிப்பொறி மார்க்குங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அதே மாதிரியான ஒரு இடத்த எடுத்து கணிப்பொறி திரும்ப கொண்டு போய் இதே மாதிரியான ஒரு இடத்த எடுத்து கணிப்பொறி, இப்போ நீங்கள் அடுத்து செல் நம்பர் சொல்றீங்க அப்படின்னா செல் நம்பருக்கும் அதே மாதிரியான ஒரு இடத்த ஒதுக்கிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை. ஏன்னா மார்க்கில் மூணு டிஜிட் இதில் நம்ம டைப் பண்ணிடலாம், 3 டிஜிட். 100 மார்க் ஒருத்தர் வாங்குறாரு, 100 மார்க், 100க்கு எவ்வளோ மார்க் வாங்குறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் டைப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதில் 12 வச்சுக்கிட்டுறேன் சைஸ் வந்து. இப்போ ஒருத்தர் வந்து 100 மார்க் வாங்குறாருன்னு வச்சுக்கிடுவோம், 100 மார்க் அப்படின்னு டைப் பண்ணிடலாம், கொஞ்சம் இடம் மீதி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் அதே ஆள் இப்போ கம்ப்யூட்டரில் போய் நான் என்னோடய செல் நம்பரை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய செல் நம்பர் அப்படின்னு நான் இங்கே ஆரம்பிக்கிறேன், இங்கே வந்து 8 3 4 4 7 7 7 அப்படின்னு ஆரம்பித்தேன்னா மொத்தம் வந்து 7 நம்பர் தான் சொல்ல முடியுது, மீதி 3 நம்பர் கட்டத்துக்கு வெளியில் போயிடுது. அப்போ மீதி 3 நம்பர் சேமிக்கவே படாது. அப்போ இந்த மாதிரி சிக்கல் வந்துருதுல்ல. அப்போ நான் கணிப்பொறியிட்ட சொல்லும் போதே நான் சொல்கிறது நம்பரில் பெரிய நம்பரா இல்லை நம்பரில் சின்ன நம்பரா, நம்பர்னு மட்டும் சொல்லக்கூடாது, நம்பரில் பெரிய நம்பரா இல்லை நம்பரில் சின்ன நம்பரா இல்லை நம்பரில் ரொம்ப சின்ன நம்பரா அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இதில் இன்னொரு ஒரு சிக்கல் வேற வருது. அப்போ நம்பரில் பெரிய நம்பர் சின்ன நம்பர்னா புள்ளி வச்ச நம்பர் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வி வேறு வந்துருது இல்லை. இப்போ சில பேரோட வீட்டு நம்பர் 3 இருக்காது, சில பேரோட வீட்டு நம்பர் 3 கீழ் 2 இருக்கும், 3 கீழ் 2 வீட்டு நம்பர் இருக்கும். இப்போ நான் இதை கொண்டு போய் கணிப்பொறிக்கிட்ட போய் 3 கீழ் 2 சொன்னேன்னா கணிப்பொறி இதை எப்படி புரிஞ்சுக்கிடும், 3 கீழ் 2 புரிஞ்சுக்கிடாது, 3 3 2 புரிஞ்சுக்கிட்டு வீட்டு நம்பர் 1.5 சேமிச்சு வச்சிடும். அப்போ அட்ரஸே தப்பாக போயிடும், ஏன்னா 1.5 ஒரு அட்ரஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ கம்ப்யூட்டர் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிடும். அப்போ நான் சொல்றது நம்பர், நான் சொல்றதுல ரொம்ப தெளிவாக சொல்லணும், நான் சொல்றது நம்பர், அந்த நம்பர்ல நான் சொல்றது சின்ன நம்பர் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ சின்ன பெட்டியை ஒதுக்கும், அப்போ ஷார்ட், அதான் அதுக்கான குறியீடு. அதே மாதிரி நான் சொல்றது சாதாரண நம்பர் அப்படின்னா அதுக்கான கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் வார்த்தை இன்ட், இதெல்லாம் சீல இருந்து எடுத்துக்கிட்ட வார்த்தைகள். இல்லை நான் சொல்றது ரொம்ப நீளமான நம்பர், நீளத்துக்கு என்னது லாங் இப்படி. இல்லை நான் சொல்றது ஒரு புள்ளி வச்ச நம்பர், புள்ளிங்கிறத கணக்கில் வந்து தசம புள்ளின்னு சொல்லுவோம், நம்ம வந்து கணக்கில் புள்ளி வச்ச நம்பரை தசம புள்ளி அப்படின்னு படிச்சிருப்போம், இவங்க வந்து அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மிதப்பு புள்ளி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க கணிப்பொறி புத்தகங்களில், மிதப்பு புள்ளி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க, நம்மளுமே அப்படி தான் படித்தோம். அப்போ அதில் அதை எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது புள்ளி வச்ச நம்பர்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லணும். இப்போ சில இடங்களில் புள்ளி வச்ச நம்பர் பெர்சன்டேஜெல்லாம் சொல்லும்போது புள்ளியில் சொல்ல வேண்டியிருக்கும். இல்லை புள்ளி வச்ச நம்பரில் பெரிய நீளமான நம்பர் அப்படின்னா டபுள். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல சொன்னீங்களே, இப்போ வந்து வீட்டு நம்பர் 3 3 2 கொடுத்தா அதை 1.5 எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது சாரம், அதாவது நான் வந்து எதையெல்லாம் ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ளே கொடுக்குறனோ, ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ளே கொடுத்தாலே என்ன அர்த்தம், மேற்கோள் குறிக்குள்ளே கொடுத்தாலே அது வேற யாரோ ஒருத்தர் சொன்னதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாட், அடைக்கும் தாட் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து திருவள்ளுவர் சொன்னது. அப்போ திருவள்ளுவர் சொன்னாருன்னா இதை வந்து ரெட்டை மேற்கோள் குறிப்புக்குள்ளே கொடுத்துறோம். அப்போ ரெட்டை மேற்கோள் குறிப்புக்குள்ளே கொடுத்தா என்ன அர்த்தம்னா, யாரும் இதை எடிட் பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே அர்த்தத்தை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே எப்படி பயன்படுத்துவாங்க, ஸ்ட்ரிங் டோர் நம்பர் அப்படின்னு எழுதி ஒரு ஈக்குவல்ஸ் டூ போட்டு டபுள் கோட்ஸில் 3 கீழ் 2 கொடுத்துருவாங்க, கொடுத்து செமிகோலன் வச்சு விட்ருவாங்க. அப்போ கணிப்பொறி ஓ இது 3 கீழ் 2 ஒரு எண் இல்லை, இது வந்து ஒரு எழுத்து, எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு வார்த்தை சரம் அப்படின்னு கணிப்பொறி புரிஞ்சுக்கிடும். அப்போ நம்பருங்கிறது ஏன் வருதுங்கிறது புரியுது, நம்பரில் ஏன் சின்னது, ஏன் இன்ட்டு, ஏன் லாங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது.
ஃப்ளோட்டுனா என்ன, டபுள்னா என்ன, அப்போ இதெல்லாம் நம்பருக்கு கீழே வர்ற கேட்டகரிஸ். இதில் இதை விட சின்னதாக ஒன்று வேணும்னா, ஷார்ட்டை விட சின்னதாக ஒன்று வேணும்னா பைட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், இது எல்லாமே நம்பருக்கு கீழே வர்றது. ஸ்ட்ரிங்குங்கிறது டோர் நம்பர் இந்த மாதிரி எழுதுறது. இல்லை நான் வந்து என்னோட இனிஷியல் எழுத போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான் இனிஷியல் பெரும்பாலும் எழுதுவோம். அந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு எழுத்து, எழுத்துங்கிறது இங்கிலீஷில் என்னது, அல்ஃபபெட். அதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இங்கிலீஷில் தானே அல்ஃபபெட். நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கல, இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் தானே படிக்கிறோம். அதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேரக்டர், சுருக்கமாக கேர், அதை எழுதிட்டு இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு கே, எது வேணுமோ அதை எழுதிக்கிடலாம். இப்போ இதை மாற்றணும்னாலும் மாற்றிக்கிடலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறேன், நான் வந்து என்னோட 10th மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நான் 98 மார்க்கு அப்படின்னு சொல்கிறேன், 98 மார்க்குன்னு சொல்கிறேன். நான் வந்து ரீவேல்யூஷன், மறு மதிப்பீடு, மறு கூட்டலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். அதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது பின்னாடி ஏதோ ஒரு தடவை என்னோட மேக்ஸ் மார்க்கு நான் வந்து ரீவேல்யூஷன் போட்டிருந்தேன், 99 மாறுச்சு அப்படின்னு மாற்றிக்கிடலாம்ல இந்த மதிப்பை. அப்படி மாற்றிக்கிடுறதுனால தான் இந்த மேக்ஸ்ன்னு எழுதுகிற வார்த்தைக்கு மாறின்னு பேர். நம்மளுடைய மதிப்பெண்கள் மாறும். இல்லை ஒருத்தர் வந்து இந்த வருஷம் அவரோட வயசை சொல்கிறாரு, இன்ட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 18 இல்லை 16 அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் அது மாறிடும்ல, அதுக்காக தான் இந்த ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிடுவோம். அப்போ அடுத்த வருஷம்னா ஏஜ் வந்து 17 மாறிடும். இந்த ப்ளஸ் ப்ளஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் நம்ம வந்து அவரோட ஏஜையே வந்து இன்னும் ஒரு 4 கழித்து அவரோட ஏஜ் 20 மாற்றிக்கிடலாம். அப்போ இந்த ஏஜுங்கிறது நம்மளுடைய ரெஃபரன்ஸ், அதனால தான் இதை மாறின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம, நான் உங்ககிட்ட வயசுன்னு என்ன சொன்னேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஏஜ் வந்து 20 சொன்னீங்க. அப்போ ஏஜுங்கிற வார்த்தையை தானே நான் ரெஃபர் பண்ணுறேன், நான் அதை தானே குறிப்பிட்டு கேட்குறேன். அதனால் அதுக்கு ரெஃபரன்ஸ்னு பேர். அந்த ரெஃபரன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர், அல்லது மாறி அப்படின்னு தமிழில் பேர். வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அது வேரியபிள்னு பேர், அல்லது மாறி. இதை தான் நம்ம வந்து மாறி அப்படின்னு சொல்கிறோம். இதை இங்கிலீஷில் வேரியபிள்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போது இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு எவ்வளோ மெமரி வேணும், என்ன வகை, இப்போ இதுதான் நான் கணிப்பொறிக்கு கொடுக்குற தரவு. இப்போ நான் வந்து எப்படி கணிப்பொறிக்கு தரவு கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம், என்னோட மேக்ஸ் மார்க், என்னோட மேக்ஸ் மார்க் 90 கமா, சயின்ஸ் மார்க் 92 கமா, சோசியல் மார்க் 65. இப்படி நான் வந்து கணிப்பொறிக்கு தரவு கொடுக்கலாம். கணிப்பொறிக்கு கொடுக்குற தர்றதுனால அது பேர் தரவு. இந்த தரவு என்ன வகை தரவு அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓ, மேக்ஸுன்னு ஒன்று வைக்க சொல்கிறாங்க. அந்த மேக்ஸுங்கிற பெட்டியில், இப்படி ஒரு பெட்டியில் 90 ஒரு மதிப்பெண் வைக்க சொல்கிறாங்க. அந்த பெட்டியோட சைஸ் என்ன? அந்த பெட்டியோட சைஸ் வந்து 4 இருக்கணும்ப்பா, இல்லை 2, ஏன்னா சைஸை வந்து மெமரியில் தானே சொல்லணும், அதனால தான் பைட்டில் சொல்கிறோம். 2, 4, 8 இப்படி பைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இன்ட்டுங்கிறது. இது பெட்டியோட சைஸ் என்னங்கிறதையும் சொல்லும். அந்த பெட்டிக்குள்ள என்ன மாதிரியான தரவை வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லும். இந்த பெட்டியோட சைஸ் வந்து 4, இந்த பெட்டியில் நம்பரை மட்டும்தான் வைக்கணும். இப்போ வீட்டில் சமையலுக்கெல்லாம் ஒவ்வொரு பெட்டியில் உப்பு வைக்கிற டப்பாவில் உப்பு தான், சக்கரை வைக்கிற டப்பாவில் சக்கரை தான், எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டிலில் எண்ணெய் தான், பால் ஊற்றி வைக்கிறதுல பால் தான், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெட்டி வச்சுக்கிட்டுறாங்கல்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்பரில் இந்த கேட்டகரிக்கு இன்ட்டு, இந்த கேட்டகரிக்கு ஃப்ளோட், இந்த கேட்டகரிக்கு டபுள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்றோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கேரக்டர்லாம் வச்சுக்கிட்றோம். இதுக்கு தான் தரவு. இதில் நிறைய இனங்கள் இருக்குது, நிறைய டைப் இருக்குது. இனங்கிறது டைப். இதுக்கு இப்போ நம்ம கணிப்பொறிக்கு கொடுக்கறதுக்கு பேர் டேட்டா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா 90, அந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கான மெமரி, அந்த பெட்டியோட பேர் மேக்ஸ். அந்த டேட்டா என்ன டைப்? அது வந்து நம்பருங்க, நம்பரில் இன்டீஜர், அதுதான் இது டேட்டா டைப்னு பேர். இந்த டேட்டா டைப்புக்கு அப்படியே டேட்டானா தரவு, டைப்புனா இனம், அதனால் இதை வந்து தரவினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பேர் தரவினம்ங்கிறது. இந்த அடிப்படை புரிதலோட இப்போ இதில் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு நான் எழுதியிருக்கிறது வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இப்படின்லாம் எழுதியிருக்கேன்ல, இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் பேர் மாறி அப்படின்னு பேர். இந்த புரிதலோட நம்ம இங்கே அழுகுனா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அனைத்து நிரலாக்க மொழிகளிலும் 2 அடிப்படை உறுப்புகள் உள்ளன. 2 விஷயம் பேசிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த பேசிக் இல்லாமல் எந்த நிரலாக்க மொழியும், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. அது ரெண்டும் என்னது?
ஒன்று தரவு இனங்கள், ஒன்று டேட்டா டைப், ஒன்று தரவினம், இன்னொன்று மாறி. இவை மிக தொடக்க நிலை நிரலை எழுதுவதற்கு கூட தேவைப்படும். ஆமா, தேவைப்பட்டது இல்லை. இந்த ப்ரோக்ராம் எழுதணும், நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதும் போதே, இந்த இடத்துல சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதும் போதே நமக்கு வந்து இன்ட்டுங்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல, இங்க இன்ட் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துறோம்ல, நம்ம இந்த இன்ட்டை தானே இப்ப தரவினம்னு பார்த்தோம். இவை மிக தொடக்க நிலை, ரொம்ப பிரைமரி, ரொம்ப பேசிக்கா இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு கூட இந்த மாதிரியான இது தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆமா, தேவைப்படும், உண்மைதான். ஏன்னா இன்ட்டுங்கிறது மெயினுக்கே தேவைப்படுது, மெயின் இல்லாம அவுட்புட் வராது. தரவுகளை கையாள்வதற்காக முன்னதாகவே வரையறுக்கப்பட்ட, முதல்லயே சொல்லிடுவாங்க, முன்னதாகவே வரையறுக்கப்பட்ட தரவு இனங்கள், இந்த தரவு இனங்கள் தான் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் இங்க பார்த்தோம். இன்ட்டுனா என்ன, ஃப்ளோட்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம். தரவு இனங்களின் தொகுப்பை சி பிளஸ் பிளஸ் வழங்குகிறது. இவை அடிப்படை அல்லது உள்ளிணைந்த தரவு இனங்கள், இதுதாங்க பேசிக் டேட்டா டைப் அல்லது பிரிமிட்டிவ் டேட்டா டைப் என்று அழைக்கப்படுகின்றன. உள்ளிணைந்த தரவினங்கள் நீங்களாக நிரலரே நம்மளே கூட சில தரவினங்களை உருவாக்க முடியும், சில டேட்டா டைப்பை நம்மளே உருவாக்கிக்கிட முடியும். அது எப்படி உருவாக்குறது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி நம்மளே உருவாக்கினா அதுக்கு என்ன பேரு, நிரலரே உருவாக்கினா அல்லது பயனரே உருவாக்கினா அதுக்கு பயனர் வரையறுக்கும் தரவினம் என்று பெயர். இந்த பாடப்பகுதியில் நம்ம அதை பத்தி பேசல. இந்த பாடப்பகுதியில் உள்ளிணைந்த தரவினங்கள் அதாவது அடிப்படை தரவினங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப தரவினங்களின் கருத்தாக்கம் எப்படிங்க இந்த ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அவங்களே நேம் ஈக்குவல்ஸ் டு ராம் அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்படி எழுதினதுக்கு அப்புறமா இதுல என்னங்கிறத பாருங்க. ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 15, ஆவரேஜ் அண்டர் ஸ்கோர் மார்க், ஏன்னா ரெண்டு வார்த்தை வரும்போது அண்டர் ஸ்கோர் அடிக்கோடு சேர்க்கணும்ல. 80 மேலே கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் நேம் ஏஜ் ஆவரேஜ் அண்டர் ஸ்கோர் மார்க் என்பன புலங்கள் அல்லது மாறிகள். புலங்கள்ங்கிறது, புலம்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். புலம்னா பொதுவா இடம்னு அர்த்தம், நிலம்னு அர்த்தம். இப்ப இலங்கையில இருந்து தமிழர்கள் இங்க அகதிகளா வராங்க, அவங்கள வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு சொல்றது. இங்க இருக்கிற தமிழர்கள் பாம்பே மாதிரியான ஊர்களுக்கு போய் அங்க போய் வேலை செய்யறது, இல்ல வெளிநாடுகள்ல வேலை செய்யறது, அது மாதிரியான தமிழர்களை வந்து புலம்பெயர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் அல்லது நிலம்னு பெயர். அந்த வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துறாங்க. இது இந்த மதிப்பெண்ணை கொண்டு போய் வைக்கிற இடத்தோட பெயர். இதில் இருத்தப்பட்டுள்ள ராம் 15.85.6 என்பதை அப்புலத்தின் மதிப்புகள். ஆமா, இதுதான் இடம், இந்த இடத்துல இந்த 85.6 வைக்கிறாங்க. நான் இதுதான் உங்ககிட்ட பெட்டின்னு சொல்லியிருந்தேன். இவங்க புலம்னு சொல்றதுதான், இது ஒரு பெட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரியில இது ஒரு பெட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். செயல்முறை மொழியில் புலங்கள் மாறிகள் என்றும் சொல்லிட்டாங்களா, இந்த புலங்களை மாறிகள் என்றும். ஏன்னா இந்த மாறிகள்னா அதுல இருக்கிற மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆவரேஜ் மார்க் 85.6, அவர் இன்னும் ரெண்டு பரிச்சை எழுதுறாரு, அவரோட ஆவரேஜ் மார்க் மாறலாம்ல. இன்னைக்கு அவரோட வயது 15, நாளைக்கு அவரோட வயது 16 மாறலாம்ல. அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மாறிகள் என்று பெயர். மதிப்புகளுக்கு தரவுகள் என்று பெயர். நீங்க கொடுக்குற டேட்டாவுக்கு வேல்யூ, இங்க நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு டேட்டா அப்படின்னு பேர். நம்ம இங்க கொடுக்கறது தானே டேட்டா, உண்மையான தரவு தானே, இதுதானே கணிப்பொறிக்கு கொடுக்குறோம், அதனால இதுக்கு தரவுன்னு பேர். மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தரவும் வேறுபட்டது. ஆமா, என்ன வேறுபட்டது, ராம் என்பது எழுத்துக்களின் வரிசை. ஆமா, ராம்ங்கிறது நிறைய எழுத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. மற்ற இரண்டு தரவுகளும் எண்கள். ஆமா, முதல் மதிப்பு ஒரு முழு எண்ணாகவும் இரண்டாம் மதிப்பு தசம எண்ணாகவும் உள்ளது. ஆமா, ரெண்டு வேற வேறையா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்பதான் பேசணும். நடப்பு உலக பயன்பாட்டில் நம்ம நிஜத்துல பார்த்தோம்னா மிகவும் வேறுபட்ட தரவினங்களை நாம் அன்றாடம் கையாளுகிறோம், நிறைய நமக்கு பயன்படுது. இப்ப என்னென்னலாம் சொல்றாங்க, எடுத்துக்காட்டாக உன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு எவ்வளவு தூரம், 5 கிலோமீட்டர், நுழைவு சீட்டின் விலை 5.50 ரூபாய், பேனாவின் விலை 10 ரூபாய், மதிப்பெண்கள், வெப்பநிலை, கண்டிப்பா வெப்பநிலையில வந்து முழு எண்ணில் சொல்ல முடியாது, 38.4°C, இந்த மாதிரிலாம் சொல்றோம். இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இருக்கு. அந்த தரவினங்கள் தான் என்னென்ன அப்படின்னா, அடிப்படை தரவினங்கள். இப்ப அடிப்படையில என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அடிப்படை தரவினங்கள் இதெல்லாம் தான். பயனர் வரையறுக்கும் தரவினங்கள், தருவிக்கப்பட்ட தரவு வகைகள். இது தருவிக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம ரொம்ப பின்னாடி தான் பார்க்க போறோம். பயனர் வரையறுக்கும் தரவு வகைகளையும் நம்ம பின்னாடி தான் பார்க்க போறோம்.
தருவிக்கப்பட்ட தரவு வகைகளையும் நம்ம பின்னாடி தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது அடிப்படை தரவு வகைகள். அடிப்படையா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. அதுல என்னென்னலாம் சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்டெகிரல் டைப்ஸ்ல இன்டிஜர்னு ஒன்று சொல்றாங்க, இன்ட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாதாரண எண் வந்து இன்ட்னு சொல்லலாம். இன்னொன்று கேர், ஒரே ஒரு எழுத்தை கேர்னு சொல்லலாம். இந்த வாய்டுனா வெற்றிடம், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இன்னொன்று புள்ளி வச்சது, புள்ளி வச்சதுலேயே இப்போ மூணு புள்ளி, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ புள்ளிக்கு அப்புறமா அந்த எண் நீண்டுகிட்டே போகுதுன்னு வச்சுக்கணும். 3.14 3.14 போய்கிட்டே இருந்தா அது நீளமா போய்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு டபுள்னு பேரு. இல்ல நான் வந்து தெளிவா சொல்றேன், 3.14 மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃப்ளோட்னு சொல்லிக்கிடலாம். இந்த பாடப்பகுதியில் அடிப்படை தரவு இனங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இவங்களே அடிப்படை தரவு இனங்கள்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, இல்ல அடிப்படை தரவு வகைகள்னு சொல்றாங்க, எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அடிப்படை தரவு இனங்கள், அப்போ இதை பற்றி தான் பேச போகிறாங்க. அடிப்படை தரவு வகைகள்னா இன்டெக்ரல் டைப்ஸில் வாய்டுனா என்ன, ஃப்ளோட்னா என்ன. தரவு இனங்களின் வேலை செய்யும் விதத்தை பற்றி அறிந்து கொள்ள மாறிகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் சொல்லிட்டாங்களா, இதை தான் நம்ம இந்த இடத்துல பேசணும். நீங்கள் வந்து மாறிகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறது. மாறிகள் என்பவை குறிப்பிட்ட தரவு இனங்களின் மதிப்புகளை தாங்கியுள்ள பெயரிடப்பட்ட நினைவாக இடங்களை குறிக்கிறது. இதெல்லாம் என்னன்னே புரியலன்னே வச்சுக்கணும், நம்ம சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். C++ இல் மாறிகளை பயன்படுத்துவதற்கு முன்னரே அவற்றை அதன் தரவினங்களோடு கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். ஆமா, இதுதான் மாறி. மாறியை சொல்றதுக்கு முன்னாடியே அதோட தரவினம் என்னங்கிறத சொல்லணுமா வேண்டாமா? இப்போ இதுதான், இப்போ வந்து எப்படின்னா இதுதான் மாறி, ஃப்ளோட். நான் வந்து என்னோட பெர்சன்டேஜ் என்னங்கிறத சொல்றேன், என்னோட பெர்சன்டேஜ் வந்து 45.5 சொல்றேன். இப்போ இதுதான் மாறி. இந்த மாறியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாறிக்கு தேவையான மெமரி நினைவகம் எவ்வளோ வேணும், அதுல என்ன மாதிரி வைக்க போறேங்கிறத சொல்லணுமா வேண்டாமா? இதை சொல்றது எழுதுறதுக்கு முன்னாடியே இதை எழுதிட்டோமா இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. C++ இல் மாறிகளை பயன்படுத்துவதற்கு முன்னரே அவற்றை அதன் தரவினங்களோடு கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். அதாவது எந்த வகையான தரவுகளை மாறியில் இருத்தப் போகிறோம் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். மாறிகளை அறிவிப்பதற்கான கட்டளை அமைப்பு என்ன கொடுத்திருக்காங்க, தரவினம், மாறியின் பெயர். முதல்ல தரவினம் இன்ட்னா இன்ட்னு சொல்லிடணும், மாறியின் பெயர். மாறிக்கு எப்படி பெயர் வைக்கலாம், இதை நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே இனத்தைச் சேர்ந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை ஒரே அறிவிப்பு கூற்றில் குறிப்பிட முடியும். கமா 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 போட்டு, இப்போ இன்ட் தான் நம்பர் 1, நம்பர் 2, சம் மூணுமே இன்ட்னா கமா 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 கொடுத்து கடைசியாக நீங்கள் செமிகோலன் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே இனத்தில் இருந்தால் அவற்றை காற்புள்ளியால் பிரிக்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றின்படி மதிப்பெண்களை சேமிக்க முதலில் மாறியை, மாறி நம்1 ஒரு மாறி, நம்2 ஒரு மாறி, சம் ஒரு மாறி, அதன் தரவினம், தரவினம்ங்கிறது டேட்டா டைப், அதான் தரவினம், அதை இன்ட்டுங்கிறதோட அறிவிக்க வேண்டும். தகுந்த தரவினத்தை தேர்ந்தெடுப்ப, இப்போ இந்த கேள்வி வந்துடும்ல, நீங்கள் வந்து டக்குன்னு இன்ட்னு சொல்கிறீங்க, இதை ஃப்ளோட்டுன்னு சொல்கிறீங்க, நான் இப்போ தான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், எனக்கு எப்படிங்க இதுக்கு என்னன்னு தெரியும், அனுபவத்தில் அதை தெரிஞ்சுக்கிடலாம். தகுந்த தரவினத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அறிவும் அனுபவமும் தேவை. அனுபவம் இருந்தாலே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிடலாம். என்ன அறிவு தேவை, மதிப்பெண்னா அதுக்கு என்ன முழு எண்களாக இருக்கும், காலநிலைனா அது வந்து முழு எண்ணாக இருக்காது, அது வந்து தசம புள்ளியோடு கூடிய எண்ணாக இருக்கும் அப்படிங்கிற அறிவும் அந்த அனுபவமும் நமக்கு இருந்தால் போதும். எனவே கணிப்பொறி மதிப்பெண்ணை சேமிக்கும் மாதிரி முழு எண் தரவினமாக இருக்க வேண்டும். அது கீழேயே சொல்லியிருப்பாங்க எப்படி அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டு, இன்ட் கம்ப் அண்டர் ஸ்கோர் சயின்ஸ் அண்டர் ஸ்கோர் மார்க்ஸ், இதை சொல்லிட்டாங்களா. இப்போ இதே மாதிரி வேற என்ன சொல்றாங்க, மாறிகளை பின்வரும் இடங்களில் தெரிந்து கொள்ளலாம். அடிப்படை தரவினங்கள் C++ இல் முன்னதாகவே வரையறுக்கப்பட்டவை. C++ இல் 5 அடிப்படை தரவினங்கள் உள்ளன. நான் உங்ககிட்ட 5 சொல்லலை, நான் நிறைய சொன்னேன், ஏன்னா நிறைய மற்ற மொழிகள்லையும் அந்த மாதிரி உண்டுங்கிறத சொன்னேன். இவங்க 5 சொல்றாங்க. கேரக்டர் ஒன்னு, கேர், கேரன்னா வந்து ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து. எப்படி எழுதலாம், இப்போ நம்ம வந்து கேர் இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு கே. இப்போ இதில் இதுதான் மாறியுடைய பெயர், அந்த மாறியில் இருக்கிற மதிப்பு இது, அந்த மதிப்பை கொண்டு போய் இங்கே இருத்துறதுனால இதுக்கு மதிப்பு இருத்து செயலின்னு பேர். இது அதனுடைய தரவு வகை அல்லது தரவு இனம், டேட்டா டைப். இப்போ கேர் சொல்லிட்டாங்களா, அடுத்து இன்ட்.
இன்ட் மார்க் மார்க் ஒன்று ஈக்குவல்ஸ் டு 90 இன்ட் சொல்லியாச்சா, இன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து ஃப்ளோட், ஃப்ளோட் டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதுவோமா, டெம்பரேச்சர் ஈக்குவல்ஸ் டு 38.4. அடுத்தது டபுள், டபுள் ஏதோ ஒரு மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன், பை வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3.14 இந்த புள்ளி கிடையாது, 1.4 இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கணும், இதை டபுள். அடுத்தது வாய்டு, அப்போ வாய்டுனா வெற்றிடம்னு, வெற்றிடம்னு அர்த்தம், வாய்டுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், வெற்றுன்னு அர்த்தம். இப்போ வெற்றுங்கிறதெல்லாமல் நான் போய் கணிப்பொறிக்கிட்டே சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் நியாயம்தான், அதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். பொதுவாக இவை தரவினங்களை அறிவிப்பதற்கான சிறப்பு சொற்கள். அப்போ இதை வேற எந்த காரணத்துக்கும் இதை மாற்றக்கூடாது, கேர், இன்ட், ஃப்ளோட், டபுள், வாய்டை வந்து வேற காரணங்களோ வேற அர்த்தத்திலேயோ பயன்படுத்தக்கூடாது, சிறப்பு சொற்கள் அல்லது காப்பு சொற்கள், அதை நம்ம இப்போ வேற எதுக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லையா. இப்போ இதுக்கு அப்புறம் தான் முழு எண் தரவினம்னா என்ன, இன்ட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, இதை பற்றின விரிவாக பேசுகிறாங்க. நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றின விரிவாக, இதில் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டுகளையே வச்சுட்டு கூட இதை நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு முழுமை கிடைக்கும், C++ல இருக்கிற அடிப்படை தரவினங்களை புரிஞ்சுக்கிடும் போது ஓரளவு முழுமை கிடைக்கும் நமக்கு. இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.